PSNA College of Engineering and Technology Entitlement matching the 21st century skills and enviable placement records. மக்களவையில் இஸ்லாமிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மக்களவையில் முஸ்லிம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறித்து விரிவான ஆய்வறிக்கையை PEW என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 1951 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2011 10% அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களவையில் முஸ்லிம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. 1980 அதிகபட்சமாக 49 முஸ்லிம் எம்பிக்கள் இருந்ததாக தெரிவித்துள்ள அந்த ஆய்வறிக்கை 1990 பின் கட்சி பேதமின்றி இஸ்லாமிய எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளது. 2014-2019 மக்களவைத் தேர்தல்களில் பாஜக சார்பில் ஒரு முஸ்லீம் கூட எம்பி ஆகவில்லை என்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. 1970-1980 காங்கிரஸ் எம்பிக்களில் 7.5% பேர் இஸ்லாமியராக இருந்த நிலையில் அது தற்போது 1.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லீம்கள் மக்கள் தொகை 10-15% உள்ள கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி கூட இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. தற்போதைய நிலையில் மக்களவையில் 27 முஸ்லீம் எம்பிக்கள் உள்ளனர். இதில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் 5 பேரும், காங்கிரஸ் சார்பில் 4 பேரும், தேசிய மாநாட்டுக் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி சார்பில் தலா 3 பேரும் உள்ளனர். ஏஐஎம்ஐஎம் சார்பில் 2 பேரும், ஏஐயுடிஎஃப், லோக் ஜன் சக்தி, சிபிஎம், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் உள்ளனர். PSNA College of Engineering and Technology Entitlement matching the 21st century skills and enviable placement records.